வெல்கம் டு டெக் வயர்லன் தமிழ். ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நம்மளுடைய மொபைல் ஃபோனில் சைன்இன் பண்ணால் தான் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து கான்டாக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே சிங்க் ஆகிருக்கும். அப்போ தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கூகுள் மெயில் ஐடி உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் அந்த கூகுள் மெயில் ஐடிக்கு 2-step வெரிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்து அந்த வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் கொடுத்த ஏதோ ஒரு நம்பரோ இல்லை ஏதோ ஒரு சிஸ்டமோ உங்கள் கையில் இல்லைங்கிற பட்சத்தில் எப்படி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ரிட்ரீவ் பண்ணுறது, பிளாக் ஆகாமல் எப்படி உங்களால் யூஸ் பண்ண வைக்க முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோ செக்ஷனில் போட்டுட்ருப்போம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், 2-step வெரிஃபிகேஷனுங்கிறது உங்களுடைய மெயில் ஐடி வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கூகுள் நமக்கு தந்திருக்க ஒரு செக்யூரிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு மொபைல் ஃபோன்லேருந்தோ இல்லைன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ யூஸ் பண்ணும்போது, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு 2-step வெரிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனு ஜஸ்ட் 2 seconds தான். அதில் நீங்கள் உங்களுடைய ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வேறு ஏதாவது ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனில் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். கூகுள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த கோடு, எனக்கு நடந்த இன்சிடென்ட், நான் வேறு ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சடனாக அது யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன், ஸோ நான் வேறு மொபைலுக்கு மாறிட்டேன். இந்த மொபைலில் நான் ஆல்ரெடி கூகுள் சைன்இன் பண்ணிட்டேன். ஆனால் சைன்இன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டிஷனில் அதை என்னால் யூஸ் பண்ண முடியலை, ஸோ வெரிஃபிகேஷன் கேட்குது. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பழைய மொபைலுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகும். அதில் எஸ்ன்னு டைப் பண்ணால் தான் என்னால் புது மொபைல்லையும் என்னோடய கூகுள் மெயில ஓப்பன் பண்ண முடியும். அந்த கண்டிஷனில் இப்போது என்னுடைய பழைய மொபைல் என்கிட்டே இல்லை. ஸோ இப்போ நான் இதை என்ன தான் என் புது மொபைலில் நான் வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டெல்லாம் போட்டாலும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷனில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹேவிங் ட்ரபிள் அப்படிங்கிற ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேரடியாக ஒரு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் ஒரு கோடை டைப் பண்ணணும். அந்த கோடு தான் நம்மக்கிட்ட இல்லையே, அந்த கோடை எப்படி எடுக்கிறது? டைரெக்டாக நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய கூகுள் மெயில், இப்போ இருக்க கூகுள் மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறக்கு அந்த மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக கூகுளுக்கு வாங்க. கூகுளுக்கு வந்தீங்கன்னா எஸ் pressy123happy@gmail.com இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் அண்டு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைலை நான் மிஸ் பண்ணிவிட்டேன், என்னால் இப்போ அதை ரிட்ரீவ் பண்ண முடியாதுங்கிறப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் சேவ் பண்ணணும்னா மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் போடணும். பேட்டர்ன் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி 2 கோடு வரும். இந்த 2 கோடும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோடாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோடை நீங்கள் பிழை இல்லாமல் செக்யூரிட்டி கோடுங்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செகண்ட்லேருந்து உங்களால் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி உங்களால் கூகுளோட அக்கௌண்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். என்னோடய பர்சனல் அட்வைஸ், நீங்கள் என்ன மொபைலில் நீங்கள் கூகுளை சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அந்த மொபைல் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிற மாதிரி ஆரம்பித்தாலும் அப்பப்போ அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான பேக்கப் நீங்கள் பண்ணி வச்சுருங்க இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஈஸியாகவே உங்களுடைய கூகுள் மெயில் ஐடியை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்க முடியும். எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் இது உங்களால் ஈஸியாக 2 seconds பண்ண முடியும். தெரியாமல் உங்களுடைய கூகுள் மெயில் ஐடியை லூஸ் பண்ணிடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்திரமா இருங்க. ஆல் தி பெஸ்ட்.